ஹலோ எவ்ரிவான், நான் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றினால் இந்த வீடியோ வந்து ஒரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கனால், பிஇ இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கனால், ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெல் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து அப்போவே உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த அதுக்கான டைம் வந்து கிடைக்கல, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஈவன் இதுக்கு இன்னொரு ரீசன் என்னால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னால், என் கூட வேலை பார்க்குற பையன் ஒருத்தன், நீ வந்து பெல் எக்ஸ்பீரியன்ஸை, அதாவது பெல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீ வந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். அது ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, ஆக்சுவலி அவன் சொன்ன பதில் வந்து எனக்கும் வந்து தோணுச்சு. என்னன்னா, இல்லை நானும் வந்து முன்னாடி பண்ணேன், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணேன். அது என்ன என்ன சொன்னானால், அந்த பெல் இன்டர்வியூ வந்து அவன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து கூகுள், அதாவது யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி பெல் இன்டர்வியூ வந்து இதாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து யாருமே கொடுக்கல, சரிங்களா? ஸோ அதனால் அதையும் வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தோணுச்சு, பர்சனலாக வந்து எனக்கும் தோணுச்சு. என்னன்னா, இந்த பெல், அதாவது பெல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா நானும் வந்து சர்ச் பண்ணேன், இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் வந்து சர்ச் பண்ணேன் இந்த பெல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பர்டிகுலராக பார்த்தோம்னா, இல்லை ட்ரைனி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறனால, என்ன வந்து ஷேர் பண்ண போகிறனால், அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு எந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாங்க, நான் என்ன பண்ணேன், அந்த இன்டர்வியூக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பல இன்டர்வியூக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாராவது பிஎல்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரைனி இன்ஜினியருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் அதுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு வந்து வந்தது எப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை ஜனவரி 29 அப்போ தான் வந்து வந்துச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரலும் நான் வந்து, ஏன்னா நான் வந்து ரொம்ப ஜாப் வந்து அந்த டைமில் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அவுட் சைடில் நான் பொண்ணிங்க போய் செக்அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த பெல் சைட்டில் போயிட்டு. ஆனால் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்த பாடே இல்லை. ஃபைனலாக வந்து இந்த ஜனவரி சம்திங் மிடில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை கவனிக்கல, என்னன்னா இல்லை டெய்லியும் வந்து செக் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். என்னடா அவனுக்கு விடவே மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படின்னா மன உளைச்சல்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி உன்னோட பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துருக்குடா, ஸோ அவன் நல்லா பண்ணு, இன்டர்வியூ நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, ஜனவரி 31 வந்து இன்டர்வியூ, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டு, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு, இது மாதிரி நீ வந்து செலக்ட் ஆகிருக்க, அதாவது செகண்ட் ரவுண்டு நீ வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருந்தேன். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து எப்படின்னா, ரெண்டாவது அதாவது இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ற மாதிரி வந்து எப்படின்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனிக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பிஇஎல் வந்ததுனால கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இதை கொஞ்சம் பாதி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், மெயின் சப்ஜெக்ட் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து என்னென்னா அதிகம் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஒரு சில இன்டர்வியூவில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து டெக்னிக்கல் வந்து கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இல்லை என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் நல்லா வந்து நல்லா எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நான் சொன்னால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொண்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா இப்படி தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொண்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தெர்மோடைனமிக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, அப்புறம் அந்த நான் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன், தெரியுங்களா? ஸோ அது ரிலேட்டட், அது வந்து எனக்கு வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான இல்லை, ஆனால் பட் நான் வந்து அதை லேர்ன் பண்ணேன். ஸோ அதையும் நான் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டேன். என்னால் இன்டர்வியூவில் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முன்னாடியே வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் கேட்கும்போது இந்த மாதிரி பர்டிகுலர் விஷயத்தை வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து நான் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி என்ன சொன்னார்னால், அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஜனவரி 31க்கு முன்னாடி வந்து என்ன ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னால், நீ வந்து அதாவது ஆன்லைன் இன்டர்வியூ தான், எப்படின்னா இந்த கொரோனா பேண்டமிக் இன்டர்னால வந்து ஆன்லைன் பேசிஸ் இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கேமரா முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபியர் வந்து இல்லை. ஸோ அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னால், நீ வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோ, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு சொன்னார். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வந்து நீ கொஞ்சம் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி
அப்படின்னு ஒரு மூணு டைம் நீ வந்து சொல்லி பார்த்துக்கோ அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம் இருக்காது. அங்கே வந்து ஹெச்ஆரை வந்து பார்த்து பேசும்போது வந்து உங்களுக்கு வந்து பயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஸோ அவ சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஒரு ட்ரிக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது மாதிரி வந்து நான் வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நான் ட்ரை பண்ணேன். இன்டர்வியூ வந்து 10:00 நான் வந்து ஒரு 8:00 வந்து அதாவது காலையில் இயர்லி மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சு ஒரு 6:00 வந்து எழுந்திரிச்சு நான் வந்து நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஒரு 8:00 வந்து இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்டர்வியூ செல்ஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்டர்வியூ வந்து நான் வந்து அந்த லாகின் பண்ணி வந்து உள்ளே போகும்போது அதாவது ஆன்லைன் இன்டர்வியூ வந்து போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபியரே இல்லை, கொஞ்சம் கூட வந்து பயமே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து என்ன எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அவங்க வந்து எந்த கொஸ்டின் வந்து கேட்டாலும் அட்டன் பண்ணிடுவேன் அதாவது ஆன்சர் பண்ணிடுவேன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்குள்ளே வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதே சமயம் வந்து அந்த கண்ணாடி முன்னாடியும் வந்து நல்ல நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ஜாப் வந்து கிடைக்கலனா எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஜாபும் இழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப படப்படப்பாக இருந்துச்சு, ஏதாவது எப்படியோ வந்து அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு எப்படினாலும் கொஞ்சம் கடவுள் பற்றி இருக்குது. ஸோ கடவுளையும் கொஞ்சம் நான் நினச்சிக்கிட்டேன், கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க உள்ளே வந்தாங்க, மொத்தம் வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரில, வேறு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. மூணு பேரோட குரலை வந்து அதாவது வாய்ஸ் மட்டும் வந்து கேட்டுச்சு. ஒருத்தர் யாருன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்பாங்கனால் எனக்கு வந்து என்ன கேட்டாங்கனால் என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. எப்படினாலும் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் வந்து இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் அதாவது கூட வேலை பார்க்குற பசங்களை கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து எந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஹெச்ஆர் வந்து என்ன கேட்டாங்கனால் உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவங்க வந்து கேட்கவே இல்லை. இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதை வந்து அவங்க கேட்கவே இல்லை. டெக்னிக்கலாகவும் சரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதேமாதிரி வந்து செல்ஃப் நடிகனும் சரி, எதுவுமே வந்து கேட்கல. நான் என்ன 100% வந்து எது எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா அது எதுவுமே வந்து அவங்க கேட்கல. சிம்பிளாக வந்து கேட்டாங்க உன்னோட பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மாவோட பேர் என்ன, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்க இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட நேட்டிவ் என்ன, அது மாதிரி வந்து அதாவது அது மாதிரி உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், அக்ரிகல்ச்சர் ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து கேட்டாங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து நிலம் இருக்கான்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் வந்து பங்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சொன்னேன், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து இதை தான் வந்து கேட்டாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து போனாங்க. அதில் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க. அதில் ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து என்ன கேட்டார்னா சிம்பிளாக ஒரே ஒரு வந்து கொஸ்டின் வந்து கேட்டார், எப்படினாலும் உன்னோட எலக்டிவ் சப்ஜெக்டில் வந்து உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஒரு ரெண்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து சடனாக வந்து எதுவுமே தோணலை. என்னன்னா எலக்டிவ் சப்ஜெக்ட்ல தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ ஒரு தாட் வரும்னு சொல்லுவாங்களே. ஸோ எனக்கு அப்போ வந்து தோணுச்சு, ஆனால் வந்து நான் திங்க் பண்ணவே இல்லை. சடனாக வந்து எனக்கு தோணுதை வந்து சொல்லிட்டேன். எப்படின்னா எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு தோணுன ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நான் சொல்லிட்டேன். அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து தெரியும் மாதிரியெல்லாம் நான் வந்து யோசிக்கலை. ஸோ அதை வந்து சொல்லிட்டேன். என்ன சொன்னால் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸும் வெல்டிங் டெக்னாலஜி வந்து சொன்னேன். இது வெல்டிங் டெக்னாலஜி வந்து கேட்டாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஓ வெல்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் டெக்னாலஜிலேருந்து வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. என்னோட இன்டர்வியூட டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4 minutes, வெறும் 4 நிமிஷத்தில் வந்து உங்களோட கேபிலிட்டி வந்து அவங்க வந்து டச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக என்ன வந்து கேட்டாங்கனால் வெல்டிங் டெக்னாலஜி அதாவது அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸில் சரி எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்டில் வெல்டிங் டெக்னாலஜியில் ஒரு 5 questions வந்து கேட்டாங்க. நான் 5 questionக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படின்னா 5 questions தான், 5 questions வந்து எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்க இனிஷியலாக வந்து என்ன கேட்டாங்கனால் அலுமினியத்துக்கு வந்து என்னென்ன வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை நான் வந்து சொன்ன ஆன்சரை வச்சு அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 questions வந்து போச்சு. பர்டிகுலராக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனால் எனக்கு வந்து என்ன பண்ணாங்கனால் நான் சொன்ன ஆன்சரை வச்சு அடுத்த கொஸ்டின் வந்து அவங்க வந்து போகிறாங்க, மூவ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலனா தயவு செஞ்சு வந்து எப்படின்னா எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது ஐ நாட் அவேர் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதெல்லாம் வந்து முடிச்சிருங்க. அதை பற்றி நீங்கள் வந்து தெரியலனாலும் கொஞ்சம் நான் வந்து டெவலப் பண்ணிங்கனால் அவங்க வந்து இன்டெப்த்தாக வந்து போவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணினு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்கனாலும் அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிலேட்டடாக வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க அதிலேருந்து இன்னொரு கொஸ்டின் வந்து டெவலப் பண்ணுவாங்க, மறுபடியும் ஆன்சர் பண்ணுவீங்க அதிலேருந்து இன்னொரு கொஸ்டின் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக வந்து போகிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியாமல் தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே டாப்பிக்கில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியலனா தயவு செஞ்சு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து முடிச்சிருங்க. அதுதான் வந்து நல்லதுன்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து அந்த 5 நிமிஷம் அஞ்சாவது கொஸ்டின் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து சிம்பிளாக வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து லாக்இன் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீ வந்து போங்க மணி அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து
எப்படினாலும் நான் வந்து எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸு, பாட்டில், தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு டேபிள் வந்து வச்சு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி வந்து உட்காந்து இது மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அவங்க வந்து சிம்பிளாக வந்து ஒரு 4 நிமிஷத்தில் வந்து முடிச்சுட்டு நீ வந்து போகலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா வேறு 4 நிமிஷத்தில் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. இது நம்ம வந்து செலக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்துச்சு. நான் வந்து நல்லா பண்ணிட்டேன். அப்படினால 5 க்வெஸ்சனுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுவும் வந்து கொஞ்சம் 50-50 வந்து கொஞ்சம் எப்படினாலும் கான்ஃபிடண்ட் இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்களும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து சொன்னாங்க. இது மாதிரி வந்து எதுவும் கவலைப்படாத, நீ வந்து ஆன்சர் பண்ணிட்டல, கன்ஃபார்ம் பண்ணி வந்து செலக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஆனால் 4 நிமிஷத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருமான்னு சொல்லி எனக்கு இப்போ கூட நான் வந்து என்னால் நம்ப முடியல. எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ல போயிருக்கு. ஆனால் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாதனால நான் வந்து டிசெலக்ட் ஆகிட்டேன். ஸோ அதாவது ஃபெயிலியர் வந்து அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இன்டர்வியூ வந்து எனக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அந்த மாதிரி வந்து போகும். ஸோ இது வந்து என்னால் இப்போ வரலுமே நம்ப முடியல. இது ஒரு 4 நிமிஷத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இது வரலுமே நம்ப முடியல. ஸோ நீங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து நிறையா பெல் சைட்டில் வந்து நிறையா ட்ரைனிங் இன்ஜினியர்ஸுக்கான அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக இந்த டேயில் வந்து நான் வந்து மேக் பண்ண அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூக்காக. ஸோ அம்மிலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுடைய அவங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக இருக்கலாம், உங்கள் பையன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பையனுக்கு அதாவது உங்கள் பையனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மற்ற கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து எந்த அதாவது ஹெச்ஆரோட மைண்ட் செட்டை பொறுத்து தாங்க எந்த மாதிரி வேணாலும் கேட்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க. ஸோ அதான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து வேறு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து இன்டெப்த்தாக வந்து போயிருக்காங்க. எப்படினாலும் அந்த டெக்னிக்கல் கொஸ்டின் இல்லாத எப்படின்னா மெயின் சப்ஜெக்ட் இருக்குது தெரியுங்களா, மெயின் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லாம் வந்து தெரியுங்களா, ஸ்ட்ரென்த் மெட்டீரியல், அப்புறம் வந்து தெர்மோடைனமிக்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்பவும் டெப்த்தாக போயிருக்காங்க ஒரு சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க அப்படின்றதான் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு டாப்பிக் நான் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சி த நெக்ஸ்ட் வீடியோ தென் பை மணி சொன்னிக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சியர்ஸ். டேக் கேர். சியர்ஸ்.